ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பண்ணலான்னு யோசிச்சுட்டு மதியம் பார்த்தீங்கன்னா வந்து ரமணா மூவி போட்டாங்க. ஸோ அந்த மூவி வந்து சூப்பராக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மூவியவே ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் அந்த மூவி வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் அந்த மூவியை ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்றது தான். ரமணா மூவி வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப ஹிட்டான மூவி. இப்போ வரைக்கும் வந்து விஜயகாந்த் சார் ஒரு கெரியரோட ஒரு பேர் சொல்ற மாதிரியான ஒரு படம் வந்து ரமணா. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிறையா, அதாவது லஞ்சம் வாங்குகிறது அவங்க வந்து நிறைய பேர் வந்து தூக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கடத்தி வச்சிருவாங்க. அதில் யார் ரொம்ப ஹையஸ்ட்டாக லஞ்சம் வாங்கிருக்காங்களோ அவங்கள கொண்டுட்டு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பண்ணுவாங்க. இதான் ஒரு சிம்பிளான கதை. பட் அது வந்து அது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேக் ட்ராப் ஸ்டோரி வரும். ஸோ அந்த ஸ்டோரி என்னென்னா வந்துட்டு இவங்களாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் வந்து சம்திங் நடக்கும்போது இது வந்து இடிஞ்சு விழுந்துடும். அந்த லீலாதிரியில் இது இடிஞ்சு விழுந்துடும். அது எதனால நடந்திருக்கும் அப்படின்றத வந்து விஜயகாந்த் ஹீரோ சார் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எதனால் நடந்திருக்குன்னா லஞ்சம்னால தான் நடந்திருக்கும். ஸோ லஞ்சம்னால இவர் குடும்பம் பாதிக்கப்பட்டனால வந்து அவர் அவங்கள மட்டும் பழி வாங்கலான்னு நினைச்சாரு. அப்போவே நினைச்சிருவாரு. பட் வந்து அவரால் அது முடியாது. அப்போ வந்து அவங்கள அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாம பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வேரோட அறுக்கணும் அப்படின்றதான் வந்து ஹீரோ நினைச்சு ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுவார். ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய கேங் உருவாக்குவார். ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையில் போய் உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. யார் வந்து லஞ்சம் அதிகமாக வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நிறையா கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ எல்லாத்தையும் கொன்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன கதை. ஆனால் அதை வந்து காட்டியிருக்கிற விதம் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து ஏஆர் முருகதாஸ்னால் வந்து ஒரு ரெண்டு மூணு மெத்தட் அந்த மூவிஸ்னாலே வந்து ஒரு ரெண்டு மூணு மெத்தடாலஜி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி காட்டுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும். அதாவது நியூஸில் வந்து ஹீரோக்கு சம்மந்தமான விஷயம் போயிட்டு இருக்கும். சிம்பிளாக அதுதான் ஒரு லாஜிக். ஸோ மீடியாஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவார் நம்மளோட ஏஆர் முருகதாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள்லாம் வந்து ஒன்று திரண்டுருவாங்க ஹீரோக்காக. ஹீரோ வந்து கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறதே வந்து பயங்கரமாக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். பட் இந்த இதில் வந்து எனக்கு நம்ப முடியாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த டைமில் கிட்டத்தட்ட அது ஒரு 20 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த டைம்லேயே ஒரு சோஷியல் மீடியா இல்லை. மேக்ஸிமம் அந்த டைமில் வந்து பீப்புள் எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் படித்து வர்றது, டிவியில் படித்து வர்றது. ஸோ அதுதான் அப்பயும் வந்து டிவி என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். நியூஸ் பேப்பரில் என்ன போடணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து போடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து எவ்வளோ மக்களுக்கு தெரியுற அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். இந்த படத்துலலாம் சில விஷயங்கள் எக்ஸாக்ரேட் தான் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் எக்ஸாக்ரேட் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா வந்து அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இவ பாருங்களேன் வந்து பில்லு போடுவாங்க. ஸோ அந்த சீன் தான் வந்து எனக்கு இப்போ வரைக்குமான ஃபேவரட் சீன். அந்த சீன் போட்டால் சும்மா நார்மலாக படையில உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். ஸோ ரமணா படம் அப்போல்லாம் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்படி கையை திருப்பி இப்படி திருப்பினா கை உடஞ்சிடும். ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது கூஸ்பம் மூமெண்ட்ஸாக அப்படியே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்பயுமே அது பார்க்கும்போது அப்படியே தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா அதை எப்படி மாடிஃபை பண்ணி எடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா சில நம்ப முடியாத விஷயங்களை நம்ப வைக்கிற மாதிரி எடுக்கணும்ல. மேபி ஃபியூச்சரில் வந்து இதை திரும்ப ரீமேக் பண்ணாலுமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு படமாக தான் வந்து இதை பார்க்குறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லது நன்றி உங்களிடம் இந்த அன்புடன் உங்கள் பிரவீன் குமார். பாய்.